வணக்கம் டு ரிஷோ மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயலை சுத்தம் செய்வது எப்படி அப்படின்ற வீடியோ தான். வயலை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாஞ்சிக்கிட்டு இருக்க தண்ணி மோட்டார்லேருந்து வந்த தண்ணி கிடையாது. மழைக்காலத்தையும் தாண்டி அதிக மழை பெஞ்சிருக்கு. அதாவது மழை பெய்கிறத விட அதிக மழையாக பெஞ்சதுனால வயல் முழுக்க தண்ணி நிரம்பிடுச்சு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வயல்காரங்களும் மேட்லேருந்து கீழே வர வர அப்படியே உடச்சி விடுவாங்க. அதாவது வரப்பு இருக்குங்களா, வரப்பை உடச்சுட்டா இன்னொரு வயலில் வந்து தண்ணி பாயும், அந்த வயலேருந்து இன்னொரு வயலில் வந்து தண்ணி பாயும். இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, மேட்டில் உள்ள வயல்லேருந்து திறந்து விட்டு இப்போ வந்து பள்ளத்தில் உள்ள வயலுக்கு வந்து தண்ணி பாஞ்சிகிட்ருக்கு. இந்த தண்ணி எல்லாம் வத்தினா மட்டும்தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் யாருமே விவசாயமே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது மழைக்காலம். இப்போது இந்த 2020 to 2021 அதிக மழை பெஞ்சிருச்சு. அதனால் இன்னுமே ஜனவரி பிப்ரவரி ஆகியுமே இன்னும் யாருமே விவசாயம் பண்ணாமல் தான் இருக்காங்க. மழை தண்ணியெல்லாம் வற்றி முடிக்க 20-25 மேலே ஆகிட்டு, ஏன்னா இடையில மழையும் பெஞ்சிருச்சு. அடுத்ததாக விவசாயம் பண்ணாத 3 கழித்து மார்கழி மாதம் விவசாயம் பண்ணுவாங்க. இங்கே காலம் தவறி மழை பெஞ்சதுனால மார்கழி மாதமும் விவசாயம் பண்ண முடியாமல் தான் இருக்காங்க, ஏன்னா எப்போ மழை பெய்யுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. எல்லா தண்ணியும் வற்றி விவசாயம் பண்ண ரெடி ஆகியாச்சு. வயலுக்குள்ளே விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, வரப்பை சுற்றி உள்ள புல்லை செதுக்கணும், வரப்பை நேராக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. இதை பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வயலுக்குள்ளே வந்து விவசாயம் செஞ்சுட்ருக்கோம். கடலையோ எல்லோ உளுந்தோ ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். ஆள்களை வச்சு தான் எப்படியும் வேலை பார்ப்போம். அப்போயெல்லாம் நம்மளுக்கு வந்து டீ கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வயலுக்குள்ளேயே உட்காந்து குடிக்கிறதோட வரப்பை தான் நம்ம போய் உட்காருவோம், வரப்பில் தான் போய் உட்காருவோம் எப்படியும். அப்போயெல்லாம் வரப்பு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வரப்பில் உட்காந்துருக்க முடியும். வரப்பு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தென்னை மரம் வச்சுருப்போம். தென்னை மரத்தில் உள்ள சுற்றி உள்ள புல்களெல்லாம் செதுக்கணும், தென்னம்பிள்ளையில் உள்ள புல்லையும் செதுக்கணும். ஏன் அப்படின்னா, தென்னம்பிள்ளைக்கு அடியில் வந்து எப்படியும் பூரா நிறையா இது மாதிரி விஷப்பூச்சிகள் இது மாதிரிலாம் நிறையா இருக்கும். நம்ம அந்த இடத்துல போய் இப்போ வந்து வரப்பில் உட்காருவோம், சில நேரத்தில் தென்னை மரத்தில் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தென்னை மரத்தில் உட்காருவோம். அந்த நேரத்துலலாம் அது வந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தென்னம்பிள்ளையை நம்ம சுற்றி செதுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட தென்னம்பிள்ளையும் ஓரளவு செதுக்கியாச்சு. வரப்பும் ஃபஸ்ட்டே க்ளீனாக வச்சாச்சு, அதாவது நேராக்கி புல்லெல்லாம் வெட்டி எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட வயல் வந்து ஓரளவு ரெடி ஆகிடுச்சுன்னு கூட சொல்லலாம். எங்களுடைய பகுதியிலலாம் தென்னை மரம் தான் இருந்தது. கஜா புயலில் 2018 எல்லாமே விழுந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தென்னம்பிள்ளையெல்லாம் போட்டோம். இப்போ நம்ம வயல் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஓரளவு தென்னை மரங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து மட்டைகள்லாம் விழுவும். அடுத்ததாக நம்ம வந்து மட்டைகள்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தணும். வயல் முழுக்க தென்னை மரத்துலேருந்து நிறைய இடத்துல தென்னைமட்டை விழும். எல்லாமே நம்ம ஒரே இடத்துல கொண்டு வந்து போட மாட்டோம், அங்கங்கே சுலபமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல முட்டு குமிச்சு வச்சுருப்போம். நம்ம ஒவ்வொன்றுக்கும் தீக்குச்சி கிழிச்சு வைக்காமல் ஒரு இடத்துல தீக்குச்சி கிழிச்சு வச்சு அது இன்னொரு இடத்துலேருந்து ஒரு மட்டையோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து இன்னொரு முட்டில் தீ வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இங்கே கிடக்கிறது எல்லாம் தேங்காய் கிடையாது. அணில் தென்னை மரத்தில் ஏறி அங்கேருந்து குடிச்சிட்டு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஓட்டை விழுந்து இது மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது எரிகிறதோட சேர்த்து போட்டுற வேண்டியதான். இது மாதிரி அணில் மரத்தில் ஏறாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே அங்கே தென்னை மரத்தில் சீலை கட்டியிருக்கோம்ல, இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா அணில் தென்னை மரத்தில் ஏறாது. மரவள்ளிக்கிழங்கு அது சின்னமாக குச்சி மாதிரி ஊனி வச்சதுலேருந்து அது வளர்ந்து வர்ற வரைக்கும் 6 ஆயிரும் கிழங்கு வைக்கிறதுக்கு. இந்த கிழங்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண் பார்வையோட திறன் அதிகரிக்கும், மிக்ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி குணமாகும், வயிற்றுப்போக்கு குணமாகும், கர்ப்பிணிகளுக்கு நல்லது, சரும பிரச்சனைகள்லாம் வராது. வயல் பகுதியில் நம்ம வாழை மரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வாழைத்தா இருக்காச்சு, அது பழுக்க போகிற ஸ்டேஜில் வந்து நம்ம சீக்கிரமே வெட்டிடணும், ஏன்னா அணில் இந்த எலி இந்த மாதிரியெல்லாம் தின்றோம். ஸோ நம்ம சீக்கிரமே வெட்டி ஆகணும். அடுத்ததாக நம்ம வயலில் தேக்கு மரம் வேப்ப மரம் இது மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வரப்போட ஓரத்தில் தான் வைக்கணும், ஏன்னா வயலுக்கு நடுவில் வச்சோம் அப்படின்னா நம்ம விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு இடைஞ்சலை தரும். நம்ம விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது தேக்கு மரம் இது மாதிரி கழிச்சிடணும், ஏன்னா இலை கொட்டிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கல்லை போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த கல்லை மேலே வந்து அவ்வளோ தேக்கு மரம் இலைகளாக கிடக்கும், நம்மளுக்கு களை வெட்டும் போது அதுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ நம்ம விவசாயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த தேக்கு மரத்து இலைகள் கிளைகள் எல்லாத்தையும் கழிச்சிடணும்.
மோஸ்ட்லி எல்லா தேக்கு மரத்தோட கிளைகளையும் கழிச்சாச்சு. இப்போ நம்ம இலை தனியாக கிளை தனியாக பிரித்து எடுக்கணும். அந்த கிளைகள்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போய் விறகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.